தமிழ் இனிப்புகள் இந்த தீபாவளியை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். மகிழ் ஹப், இது ஒரு பாஸ் சொல்யூஷன். வெறும் 5000 பிளஸ் டாக்ஸ் கட்டி ஆனுவல் மெம்பர்ஷிப் நீங்க வாங்கிக்கலாம். உடனடியா டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டு பேர்ல யாரு முதல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னது? நான் தான். எங்கள் அண்ணன் சீமா, காதல் இளவரசன் சீமா. திருமணமே வேணாம்ங்கிறதா என்னுடைய முடிவு. கயலை பார்த்த பிறகு திருமணம் பண்ணாம இருக்கிறது தப்புன்னு எனக்கு என்ன தெரியுமா? எந்த பள்ளிக்கூடத்திலும் சேர்த்து விடு, நான் போய் படிப்பேன். ஒன்லி பாய்ஸ், கோ எஜுகேஷன் இருந்தா தான் நான் போவேன். எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. வீடை பொறுத்த வரைக்கும் தான் தம்பி. செலவுக்கு உங்க அண்ணிகிட்ட 1000 கொடுமா? எதுக்கு 1,000,000 ரூபாய் அண்ணன் கையிலயும் அக்கா கையிலயும் வந்து அவங்களோட புகைப்படத்தை கொடுத்துருக்கோம். அவங்க கையில ஒரு அட்டையோட. அண்ணா என்னன்னா, ஒரு கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்விக்கு யார் கரெக்டா இருப்பாங்க, அந்த கேள்விக்கு பொருத்தமான விடை உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க காமிக்க போறீங்க, அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட், எப்பவுமே ரொம்ப லவ் அண்ட் கேரிங்கா இருக்குது யார்? ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது. ஆமா, ரெண்டுமே ஒரே பதில். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா உங்க போட்டோ, எந்த போட்டோ காட்டுறீங்களோ அந்த போட்டோ வச்சுக்கலாம். இன்னொரு போட்டோ காட்டினேனா நான் இந்த உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அறிவுன்னு ஒருத்தர் இருக்கேன். வந்த ஒரு நாள் அப்பாவோட அன்பா இருந்தேன், அவன் சொல்லிதான் கொடுத்தான் என் தம்பி வெற்றி. அன்னைக்கு பரிசா கொடுத்தான் அண்ணன், அது வந்து ஒன் மன் பெட்டு. நீங்க இப்ப வெளியூருக்கு போயிட்டு அப்பப்ப வருவீங்க, அது அண்ணியோட தான் இதா இருக்கும். நீங்க பவனமா இருங்க, கடிச்சு விட்டுருவான் பொல்லா பைய. சாப்பாட்டு மேசையில இருக்கு, கடிச்சு விட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மா என்ன சொன்னாலும் பேச மாட்டான், நான் பேசுறதுதான் பேசுவான். ஆனா அவங்க அம்மா மேலதான் அன்பா இருப்பான். வணக்கம் வாங்க, வணக்கம் வணக்கம் வாங்க. மாவீரா மாவீரா எங்க காணோம்? தலைவர் வாழ்க, தமிழ் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வணக்கம் வாங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பான். ஆனால் என் குரலில் தான் பேசுவான். திடீர்னு அண்ணன் மாதிரியே சிரிச்சு விட்டுருவான். யார் சிரிச்சு விட்டுருவான்? புதுசாக பயங்கரமாக பண்ணி விடுவான். அதனால எல்லாத்து மேலேயும் அவங்களுக்கு இல்லை, அவருக்கு நேரம் இல்லை. அது ஒன்று தான், நான் இதை தான் சொல்லுவேன். திரும்ப கேட்குறீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் இல்லை, சொல்லுங்க. சிறப்பு. குடும்பத்தினுடைய எதிர்காலத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டுறது யார்? விட்டுக்கிருக்காம பேசுறீங்க. தம்பி எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. வீடை பொறுத்த வரைக்கும் தான் தம்பி. செலவுக்கு உங்க அண்ணிகிட்ட 1,000 ரூபாய் கொடுமா? எதுக்கு 1,000 ரூபாய்க்கு என்ன செலவு? இவ்வளவு காசு உங்களுக்கு எதுக்கு? இவ்வளவு காசு எனக்கு எதுவுமே தெரியாது. 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த சில்லறை எல்லாம் நிறைய கொடுப்பேன். யாராவது ரோட்ல வந்து கேட்கும்போது கொடுங்க அப்படின்னு. அதுக்கு மேல அவர் கேட்டா எதுக்கு இவ்வளவு காசு? எடுத்து எல்லாமே அவங்க தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அந்ததுல அந்ததுல நான் வந்து அந்ததுல நான் முட்டை கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு கணக்கு சொல்லும்போது வந்துட்டு கட்டணே அப்படின்னு, அதுக்கு அவ்வளவு கொடுத்தேன், இதுக்கு இவ்வளவு கொடுத்தேன், அது அவ்வளவு செலவாயிருச்சு கேளுங்க அப்படின்னு. ஏமா என்னை படுத்துறேன். அதெல்லாம் அவங்க தான், அது எல்லாமே ரொம்ப நியாயமே இல்லை. இல்லை, அவர் கையில் சில்லற காசை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஆனால் யூடியூப்ல ஆனால் வீடியோ எப்படி தான் போகிறாங்க? தீமான் அவர்களுக்கு 1,000,000,000 சொத்து இருக்கான். எங்கே இருக்குன்னு தெரியல.
₹1,00,000 அது தெருக்கோடியில நின்று வாங்குறது. அது மாதிரி இப்ப அது ஒண்ணும் பண்ண முடியாது. நிலாவில வீடு இருக்குன்னு போட்டாங்க எனக்கு. ஆனா அடுத்து வந்து யாரு ரெண்டு பேர்த்துல ரொம்ப பொசசிவ்? அதுல சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்ல. இந்த ரெண்டு பேர்த்துல வந்து யாரு வந்து போன்ல அதிக நேரம் செலவழிப்பான்? அண்ணன் இல்லை, வண்ணு வலி கிடையாது, வலி இல்லை. ஆமாம், என்னக்கா பண்ணுறது, பல பேருக்கு வலி கொடுக்க வேண்டியது ஆள் மனுஷன். அதனால் அவருக்கு வந்து வேறு வலி இல்லை. என்ன பேசுவான், என்ன அவன் அது அந்த பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை. நானும் கடத்தி விடுவேன் இந்த என் தம்பிகளுக்கு, தள்ளி தள்ளி விடுவேன். சிலர் 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் பேசி குரல் செய்தி போட்டு விடுவான். என்ன பண்ண சொல்றேன், ஆஸ்திரேலியாவில் பிரச்சனை, அமெரிக்காவில் பிரச்சனை, அங்கே இந்த ஜப்பானில் பிரச்சனைன்னு ஒரு ராத்திரி பூரா போட்டு கொன்னு விடுறாங்க. கட்சி எல்லா நாட்டிலும் இருக்குல்ல, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த இயக்கிறதே அதில் தான், அதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யவா சரி செய்யுங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் யார், அப்பாவா அம்மாவா? அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, அம்மா தான். ஆனால் பெரியவன் வந்து சாதிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அம்மாட்ட ரொம்ப போராடி பார்த்து முடியலன்னா அப்பாட்ட வந்துடுவான். சரி, யாராவது ஒருத்தருக்கு கூட இருக்குமே பிள்ளைக்குன்னு, சரி போ. அதிகமாக கராத்தே வகுப்பு கட்டடிக்கிறதுக்கு வச்சுருக்கான். அப்பா நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா என் தம்பி மாஸ்டர், நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள், அம்மா மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போடணும். இப்போ நான் எப்படிங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி கட்டடிக்கணும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல ராஜா. அது மாதிரி இது ஒன்று சாதிக்கிறது ஏதாவது ஒன்று அவ, அதனால அவங்க அம்மா தான் எல்லாம். இப்போ ஒரு டைலாக் ஒன்று சொன்னீங்க, இந்த டைலாக் வந்து அண்ணன் பேசி பல மீம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பொருந்தும். நீங்கள் அந்த மீம்ஸ்லாம் பார்ப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, நான் அண்ணன் பேசினது. ஆ, எனக்கு அனுப்புவாங்க, நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் இல்லை, என் நண்பர்கள்லாம் அனுப்புவாங்க எனக்கு. அதை பார்த்து இப்போ புது இடங்களுக்கெல்லாம் போகும்போது வந்து அண்ணனை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன தெரியாது? அதெல்லாம் இல்லை, நீ வேற சிக்கன அஞ்சு மாதிரி சிரிப்பா அப்படி. எனக்கு அவர் வந்து அந்த போட்டோக்கு சிரிப்பா இல்ல, எனக்கு அதை பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கு. இப்போலாம் ரொம்ப கடினமா இருக்குது. விண்ணூர்தி நிலையங்கள் எல்லாம் அண்ணன் படுற பாடு உங்க உக்கிதான் போடணும். இப்படி உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு படம் எடுத்துன்னு அந்த அம்மா வந்து அறிவிச்சிருச்சு. கடைசி பயணி நான் தான், நான் போனால் தான் எடுக்கணும் சார். இப்போ சார் இப்போ ப்ளீஸ் சார் வாங்க சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, எப்படி இப்படி கூட்டிகிட்டு போகுது, அதுக்கு தெரியுது என்னை சுற்றி எடுக்கிறாங்க. நேராக இருந்து அங்கே போய் படிக்கட்டும் சார், ஒரு செல்ஃபி சார். இதனால தான்மா நேராக ஆகிடுச்சுமா, நல்லா இருக்குமா. அப்புறம் எடுத்துட்டு தான் விட்டாங்க. அப்புறம் நான் போனேன். அப்போ அதனால ஒரு தடவை ரொம்ப அவசரமாக எனக்கு கழிவுற போண்டியது வந்துட்டுது. என் மனைவி இருக்காங்க, நான் போயிட்டு இருந்துறேன்மா. என்னை விட மாட்டேங்கிறான் அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள படம் எடுத்துக்கிட்டு இவளை பார்க்குறேன் நக்கலை. நீ சிக்கனாயிடா சீமாங்கிற மாதிரியே எல்லாம் தான் ரசிப்பா அப்படி. அதாவது மதுரை திமிர் இருக்கும்ல, மதுரை கரை குசும்பு அப்படியே. அப்போ இவளடா இப்படி சிக்கிட்டியடா சீமா அப்படின்னு என் தம்பி என்ன எப்படி தெரியுமில்ல, கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு ஏ வருஷம் நின்று ஒருத்தரோட அவள் தொலை பண்ண அப்படின்னு போயிடுவாங்க. முதல்ல திருமணமே வேணாம்ங்கிறதா என்னுடைய முடிவு, பண்ணிக்கிறாம இருந்த. அப்புறம் கயலை பார்த்த பிறகு திருமணம் பண்ணாமல் இருக்கிறது தப்புன்னு இந்த மாதிரி பொண்ணு கிடச்சி அப்புறம் யார் கல்யாணம் பண்ணாமல்? இப்போ எங்கள் ஐயா நெடுமாற வந்து பொது வாழ்க்கையில் வந்து அது இல்லாமல் சரியாக இருக்காது, அது ஒரு இப்போ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது பண்ணணுன்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து சிக்கிட்ட அப்படி. முதல்லாம் ஐவி அத்தா பத்தாலாம் புரிஞ்சு அப்படி தூக்கிட்டு கட்டிடுவேன்ட்டேன்.
நம்ம தான் நமக்கு என்ன அப்போ பெரிய ரவுடி தானே நம்ம அதை வந்து ஆள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஐஏஎஸ்க்கு போமாங்கிட்டு அப்படின்ட்டு இப்போ இப்போ கூட கோவம் தான் இப்போ அது என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன் ரெண்டு பிள்ளை இருக்காங்க இவ்வளவு இருக்குது இதை வச்சுட்டு பார்த்துக்கிறது விட்டுவிட்டேன் அப்புறம் அந்த பாயசத்தையும் சொல்லிடுங்க பாயசம் எனக்கு பெருமை அந்த பெருமையை நாங்களும் கொண்டாடுறோம். அதனால அந்த ஐ லவ் யூ இப்ப நாங்க லைவா பூ கொடுத்து பார்க்க போறோம். நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன். என் மயன் சிரிக்கிறான். எஜுகேஷன் ஸ்கூல் கிடையாது. அப்பா வந்து உன்னை கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன். எப்படி எனக்கு என்ன தெரியுமா எந்த பள்ளிக்கூடத்துலையும் சேர்த்து விடு நான் போய் படிப்பேன் எங்கே வேணாலும் சேர்த்து விடு ஆனால் ஒன்லி பாய்ஸ் இருந்தோம் கோ எஜுகேஷன் இருந்தால் தான் நான் போவேன் ஆனால் இப்போ வீட்டில் வந்து சின்ன சின்ன சண்டைகள் இப்போ இருக்கும் சில சண்டையாக இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு யார் மொத மொதல் அந்த சண்டையை வந்து பிரேக் பண்ணி சமாதான கொடிய தூக்குவான் இல்லை அவங்க தான் சண்டையை ஆரம்பிப்பாங்க அவங்களே முடிச்சிடும் ஒரு சண்டையோட நேரம் எவ்வளவு நேரம் அவர் அவர் நடந்த மாதிரியே காட்டிக்க மாட்டாரு சண்டை ஒண்ணு நடந்த மாதிரியே காட்டிக்க மாட்டாரு அவரு பார்க்காத சண்டையா நீ அவர் உலக சண்டை வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு பழகிருச்சு ஒரு ரூமே இருந்து இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நாங்க பார்த்ததே இல்லப்பா இங்க பாருங்க தமிழ் இனிப்புகள் இந்த தீபாவளியை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள் மகிழ்ச்சி இது ஒரு பா சொல்யூஷன் வெறும் 5000+ டாக்ஸ் கட்டி ஆனுவல் மெம்பர்ஷிப் நீங்க